சிஏஜியோட மின்சாரம் நுகர்வோருங்கிற இந்த தொகுப்புல நம்ம தமிழ்நாட்டு மின் கட்டணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில குறிப்பா நம்ம மின் கட்டணத்துக்கு முன்பணம் செலுத்துற வசதியை பத்தி தமிழ்நாடு மின்சார வழங்கல் விதி தொகுப்பு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட மின் கட்டணத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க முன்பணமா செலுத்தி இருந்து அந்த முன்பணம் உங்களோட வரவு கணக்குல 30 நாட்களுக்கு மேல இருந்தா அந்த முன்பணத்துல 3.25% விகிதத்துல உங்களுக்கு வட்டி கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க செலுத்த வேண்டிய மின் கட்டணம் 830 ரூபாய்னு August 25 உங்களுக்கு தெரிய வருது. ஆனா July 15 நீங்க 1000 ரூபாய ஒரு முன்பணமா செலுத்திருந்தீங்க. அதாவது 40 நாட்களா உங்களோட கணக்குல 1000 ரூபாய் முன்பணமா வைக்கப்பட்டிருக்கு. அந்த 1000 ரூபாய்க்கு 3.25% விகிதத்துல உங்க கணக்குல வைக்கப்பட்டிருந்த அந்த 40 நாட்களுக்கு, அதாவது ஒரு வருடத்துல இருக்கிற 365 நாள்ல இருந்து 40 நாள் அப்படிங்கிற கணக்கு படி உங்களோட வட்டி கணக்கிடப்படும். நீங்க செலுத்தின முன்பண தொகை அதுல இருந்து கிடைக்கிற வட்டி ரெண்டுமே எதிர்கால மின் கட்டணத்திற்கு மட்டுமே சரி செய்யப்படும். உதாரண கணக்கு படி செலுத்தப்பட்ட முன் கட்டணம் 1000 ரூபாயோட 4 ரூபாங்கிற வட்டியை சேர்த்து நீங்க செலுத்த வேண்டிய மின் கட்டண தொகையான 830 ரூபாயை கழிச்சா மீதம் இருக்கிற தொகை உங்க கணக்குல இருக்கும், அது 174 ரூபாய். இந்த உதாரணத்துல பார்த்த மாதிரியே நீங்களும் உங்க மின் கட்டணத்துல முன்பணம் செலுத்துற வசதியை பயன்படுத்தலாம். அப்படி செலுத்துற முன்பணத்தை நீங்க நேர்ல, அதாவது இபி ஆபீஸ் கவுண்டர்ல காசாவோ இல்ல காசோலையாவோ கட்டலாம். இல்லனா ஆன்லைன் பேமெண்ட், அதாவது உங்க இணையதள கணக்கு மூலமாகவும் இந்த முன்பணத்தை செலுத்தலாம். இது போல உங்க மின்சார இணைப்பு தொடர்பான மேலும் பல தகவல்களுக்கு சிஏஜி சென்னைங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க.